வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு காப்பீடு செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலம் மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் நடைபெறும் 1000 மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிளி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகின்ற ஜனவரி 27 தேதி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலம் வருகிறார். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாட்டில் பிளஸ் டூ மாணவர்கள் நுழைவுத் தேர்விற்கு தயாராகும் வகையில் இன்று முதல் வழிகாட்டுதலை மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் 2020-21 ஆண்டில் பணி நியமன முறைகேடு புகாரில் பணி நியமனம் பெற்ற 236 பேருடைய பணி நியமன உத்தரவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் குடியரசு தின நிகழ்ச்சியை எங்கு நடத்துவது என்பது தொடர்பாக நாளை தலைமைச் செயலர் இறையன்பு அவர்களின் தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகிறது. ஆதி திராவிடர் நலத்துறையில் கீழ் செயல்படும் பள்ளிகளை மேம்படுத்த பள்ளி வளாகங்களில் புதிய கட்டடங்களை கட்ட 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்தும் உரையில் இடம்பெறும் அரசின் கருத்துக்கள் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் இன்று காலை நடைபெறவுள்ளது. சென்னை டெல்லி இடையே புதிதாக 4 விமான சேவைகளை ஏர் இந்தியா தொடங்கியுள்ளது. தமிழக ஆசிரியர் தகுதி தேர்வின் 2 தாளுக்கான கணினி வழி தேர்வு இம்மாதம் 31 தேதி துவங்குகிறது. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி 5 தேதி வெளியிடப்பட உள்ளது என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஸ்ரீ ஹெத்தையம்மன் பண்டிகையை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் நடைபெறும் அணிவகுப்பில் தமிழக ஊர்திக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 9 தேதிக்குள் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 16,932 சிறப்பு பேருந்துகள் இயக்க போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலைக்கு இன்று முதல் வருகின்ற 7 தேதி வரை பக்தர்கள் செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இன்று ஹால் டிக்கெட் வெளியாகும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களை 23 மண்டலங்களாக மாற்றும் முதல்கட்ட பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சியில் நாளை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலையரங்கு மஹாலில் சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற உள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் செயல்படும் இணைப்பு கல்லூரிகளில் முதுநிலை பொறியியல் செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 27 தேதி கலந்துரையாட உள்ளார். தமிழகத்தில் 10 மாநகராட்சிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் 90% வரை முடிவடைந்துள்ளது என்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகரில் வருகின்ற பிப்ரவரி மாதம் நடைபெறும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமில் 100,000 மேற்பட்டோர் பங்கேற்க விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட வலசரவாக்கம் மண்டலத்தில் கூவம் ஆற்றின் குறுக்கே 74 கோடி மதிப்பில் 2 உயர்மட்ட பாலங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 41,664 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.